12th standard chapter 2 complex number example 2.31 இல்ல first simplify first subdivision வந்து 1 plus I the whole power 18 அப்ப power 18 வந்தாலே நம்ம என்ன பண்ணனும்னா டீமா ஓரியன்டேட்டரை நம்ம அப்ளை பண்ணனும் சோ first 1 plus I அப்படினு கொடுத்த ரெக்டாங்குலர் ஃபார்ம வந்து நம்ம போலார் ஃபார்முக்கு மாத்தலாம் first மாத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த டீமா ஓரியன்டேட்டரை அப்ளை பண்ணலாம் சோ 1 plus I அதை வந்து நம்ம போலார் ஃபார்ம் மாத்தலாம் போலார் ஃபார்ம் எப்படி மாத்துவோம் r into cos theta plus I sin theta அப்ப இங்க r உம் theta உம் கண்டுபிடிச்சா போதும் நமக்கு போலார் ஃபார்ம் வந்து கிடைச்சிரும் சோ r ஃபார்முலா நமக்கு தெரியும் சோ r equal to square root of real part squared plus imaginary part squared சோ இங்க real part எது 1 imaginary part 1 தான் சோ root 2 தான் நமக்கு r னு கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்து தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும் மூணு திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எந்த குவாட்ரன்ட்ல பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும் தேர்ட் வந்து அந்த குவாட்ரன்ட் குறிய தீட்டா ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும் சோ ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிக்கணும் ஆல்பா ஃபார்முலா என்னது டான் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் y/x அப்ப டான் இன்வர்ஸ் y உம் இங்க 1 தான் x உம் 1 தான் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது டான் இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்ப அதோட ஆங்கிள் என்னது நமக்கு 45 டிகிரி சோ பை பை 4 சோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 சோ இத நமக்கு கிடைச்ச ஆன்சர் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இட் லைஸ் இன் எந்த குவாட்ரன்ட் பார்க்கணும் சோ பாத்தீங்கன்னா 1 plus I அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குவாடினேட்டும் பாசிட்டிவ் செகண்ட் குவாடினேட்டும் பாசிட்டிவ் அப்ப இட் லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் அப்ப அதுக்குரிய ஃபார்முலா என்னது தீட்டா வந்து ஆல்பாக்கு சமம் அவ்வளவுதான் சோ நமக்கு கிடைச்சது வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 ஏனா ஆல்பா நமக்கு பை பை 4 கிடைச்சது சோ r இஸ் ஈக்குவல் டு √2 னு கண்டுபிடிச்சோம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 இப்போ நம்ம போலார் ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணலாம் சோ எதுக்கு இன்ன எடுத்துருக்கோம் 1 plus I சோ 1 plus I ஈக்குவல் டு r into பிராக்கெட்ல வந்து cos தீட்டா plus I sin theta பார் என்ன நமக்கு கிடைச்சிச்சு √2 னு கிடைச்சிச்சு அடுத்து வந்து cos pi by 4 plus I sin pi by 4 இப்ப பாருங்க நம்ம गिवन क्वेश्चन பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை 1 plus I the whole power 18 னு கொடுத்திருக்காங்க அப்ப இதுக்கு நம்ம பவர் எடுக்கணும் 1 plus I க்கு பவர் 18 அப்படின்றப்ப நம்ம டீமா ஓரியன்டேட்டரத்தை தான் நம்ம அப்ளை பண்ணனும் அப்ப √2 the whole power 18 அப்ப அந்த r க்கு தனியா பவர் போயிடும் cos pi by 4 plus I sin pi by 4 இது வந்து பவர் 18 இப்போ பாருங்க √2 வந்து நமக்கு 18 டைம்ஸ் அப்ப எத்தனை தடவை நம்ம 18 டைம்ஸ் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் √2 into √2 வந்து நமக்கு வெறும் 2 கிடைக்கும் அப்ப 2 பவர் 9 கிடைக்கும் 9 டைம்ஸ் அப்படி நம்ம 18 டைம்ஸ் போடும்போது 2 பவர் 9 கிடைக்கும் சோ இதுல இருந்து அடுத்து இங்க 18 பவர் உள்ள கொண்டு வரும்போது cos 18 பை பை 4 கிடைக்கும் plus I sin 18 pi by 4 உங்களுக்கு வந்து root வந்து clear-ஆ புரியலனா root into root 18 times போட்டு பாருங்க அப்ப 2 times root 2 into root போகும்போது நமக்கு வெறும் 2 கிடைக்கும் அதே மாதிரி 9 times நமக்கு கிடைக்கும் அதனால தான் 2 power 9 நான் போட்டுருக்கேன் எங்க வந்து cancel பண்ணுங்க இது வந்து செகண்ட் டேபிள்ல 9 2 சை 18 2 2 சார் அப்ப உள்ள நமக்கு என்ன கிடைக்குது 2 power 9 into cos 9 pi by 2 plus I sin 9 pi by 2 அப்படின் போடலாம் அதுக்கடுத்து நம்ம 9 pi வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2 power 9 into cos இதை நான் எப்படி பிரிக்கிறேன் 4 pi plus pi by 2 அப்படி நான் பிரிக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் I sin 4 pi plus pi by 2 பிரிக்கிறேன்
மல்டிப்ளை பண்ணி பாருங்க 2 into 4 8 pi plus pi by 2 அப்ப 9 pi by 2 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 9 by 2 சோ 9 pi by 2 தான 4 plus pi by 2 னு பிரிச்சிருக்கேன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் cos of 4 pi plus theta வந்து cos theta தான் அதே மாதிரி sin of 4 pi plus theta வந்து sin theta So this is equal to 2 power 9 into என்ன கிடைக்கும் நமக்கு cos pi by 2 plus I sin pi by 2 பா cos pi by 2 வந்து 0 sin pi by 2 1 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 power 9 அப்ப 2 வந்து 9 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு இங்க 512 கிடைக்கும் இங்க வந்து cos pi by 2 0 plus sin Pi by 2 1 so I மட்டும் கிடைக்கும் so answer வந்து 512 I கிடைக்கும் the second subdivision minus root 3 plus 3i the whole power 31 so power விட்டுட்டு நம்ம bracket குள்ள இருக்க minus root 3 plus 3i இந்த rectangular form நம்ம polar form மாத்தலாம் அதனால நான் என்ன எடுத்துறேன் let minus root 3 plus 3i equal to r into cos theta plus I sin theta இதுக்கு ஈக்குவல் பண்ணி r and theta கண்டுபிடிக்கணும் so r is equal to square root of real part என்பது minus root 3 the whole square plus imaginary part வந்து 3 square so this is equal to நமக்கு 3 கிடைக்கும் இங்க 9 கிடைக்கும் so 12 அப்ப 12 ல நம்ம எப்படி பிரிக்கலாம் 4 into 3 னு பிரிக்கலாம் அப்ப 2 2 வெளிய வந்துரும் 4 க்கு வந்து square root வந்து 2 னால 2 வெளிய வரும் so 2 root 3 தான் நமக்கு கிடைச்ச r அடுத்து ஆல்பா ஆல்பா கண்டுபிடிச்சோம்னா டான் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y பை x ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் y வந்து நம்மளுக்கு இங்கே என்னது 3 பை எக்ஸ் வந்து மைனஸ் ரூட் 3 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டான் இன்வர்ஸ் அந்த 3 வந்து நான் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 பெருக்கிறேன் பை மைனஸ் ரூட் 3 அப்போ ஒரு 3 கேன்சல் ஆயிரும் அடுத்து மாடுலஸ்க்குள்ள நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 மட்டும்தான் கிடைக்கும் ஸோ ரூட் 3ன்றது வந்து டேன் 60 டிகிரி ஸோ பை பை 3 ஸோ பை பை 3 ஸோ ஆல்ஃபா சீக்குவல் டு பை பை 3 கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 3 பிளஸ் 3i அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் குவாடினேட் மைனஸ் செகண்ட் குவாடினேட் பிளஸ் ஸோ இட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றப்ப அதோட ஃபார்முலா என்னது டீட்டா சீக்வல் டு பை மைனஸ் ஆல்ஃபா இதுதான் அப்போ பை ஆல்ஃபாக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பை பை த்ரீன்னு இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா த்ரீ இங்கே வந்து என்ன கிடைக்கும் த்ரீ பை மைனஸ் பை கிடைக்கும் ஸோ டூ பை பை த்ரீ தான் நம்மளுக்கு கிடைச்ச டீட்டா இதை கொண்டு போய் நம்ம வந்து போலார் ஃபார்மில் சப்ஷி பண்ணுவோம் ஸோ மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஐ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு 2 இன்ட்டு ரூட் 2 கிடச்சிருக்கு அடுத்து காஸ் டீட்டா வந்து என்ன கிடச்சிருக்கு 2 பை பை 3 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 3 இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு வந்து சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்து மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் த்ரீஐ த ஹோல் பவர் 31 கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ 2 இன்ட்டு ரூட்டுக்கு தனியாக 31 அதுக்கடுத்து வந்து இந்த டேர்முக்கு தனியாக காஸ் 2 பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை பை 3க்கு வந்து தனியாக 31 அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம டிமோரி தீரத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணி பவரை வந்து உள்ளே கொண்டு போகணும் ஸோ 2 இன்ட்டு ரூட் 2 இதை அப்படியே எழுதிக்கோங்க 31 இதை நீங்கள் எழுதுனீங்கன்னா காஸ் 61 இன்ட்டு 31 வரும்போது நம்மளுக்கு 62 பை 3 இன்ட்டு பை ப்ளஸ் ஐ சைன் 62 இன்ட்டு பை அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ரூட் டு த ஹோல் பவர் 31 அதை அப்படியே வச்சுக்கோங்க நம்ம கிடைச்ச
cos 62 by 3 வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா 20 by plus 2 by 3 னு பிரிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா 2 into, sorry 3 into 20 வந்து 60 60 plus 2 62 சோ அதனால நான் இப்படி பிரிச்சுக்கிறேன் 20 pi plus 2 pi by 3 plus I sin 20 pi plus 2 pi by 3 சோ இதுவும் நமக்கு என்ன கிடைக்கும்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 into root 2 the whole power 31 சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுவும் cos θ க்கு சமம்தான் இது sin θ க்கு சமம்தான் சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா cos 2 pi by 3 னு கிடைக்கும் प्लस आई साइन टू पाई बाई थ्री का सम इतना फोर पाई सिक्स पाई इतना पाई पोटा ना प्लस टीटा वंदे और कास टीटा साइन टीटा एस टीटा सब डे कर चुरना मर्क सो दिस इज इक्वल टू सो टू इनटू रूट टू द होल पावर 31 इधर अगेन नम्बर इपड़ी पीरी कलाम ना तो नम नम्बर वैल्यू कड़े कलाद ना लग कास पाई माइनस பை பை த்ரீ பிரிச்சிங்கன்னா இப்போ த்ரீ பை மைனஸ் பை டூ பைன்னு கிடச்சிரு அதனால நான் டூ பை பை த்ரீ எப்படி பிரிக்கிறேன் பை மைனஸ் பை பை த்ரீ பிரிக்கிறேன் ப்ளஸ் ஐ சைன் பை மைனஸ் பை பை த்ரீ அப்போ இது என்ன இதுக்கு சமம் 180 மைனஸ் டீட்டா 180 மைனஸ் டீட்டா வந்து செகண்ட் குவாட்ரன்ட் அதில் வந்து சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு ஸோ காஸ் வந்து மைனஸாக இருக்கும் அதனால என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஸோ டூ இன்ட்டு ரூட் டூ த ஹோல் பவர் 31 காஸ் வந்து நமக்கு நெகட்டிவாக கிடைக்கும் மைனஸ் காஸ் பை பை த்ரீ சைன் வந்து ப்ளஸ்ஸுனால அப்படியே கிடைக்கும் ஐ சைன் பை பை த்ரீன்னு கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பு இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரூட் டூ ஹோல் பவர் 31 இது வந்து மைனஸ் அப்படியே போட்டுங்க காஸ் பை பை த்ரீன்றது வந்து நம்மளுக்கு காஸ் 60 டிகிரி காஸ் 60 டிகிரிக்கு என்ன வேல்யூ நம்மளுக்கு 1/2 ப்ளஸ் இதே மாதிரி ஐ சைன் 60 டிகிரிக்கு வந்து ரூட் 3/2 இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிது மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் 3i த ஹோல் பவர் 31 ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்க ரெக்டாங்கில் ஃபார்மை எடுத்து அதை வந்து நம்ம போலார் ஃபார்ம் மாற்றிக்கணும் மாற்றினதுக்கப்புறம் பவரை உள்ளே கொண்டு வந்து அந்த டிமோவலி தேற்றத்தை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2 இன்ட்டு ரூட் டூ த ஹோல் பவர் 31 இன்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ரூட் 3/2 ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது